கல்வாரி மலையில் உயிர்
மழையும் சேர்க்க நெஞ்சமே நீ கலங்காதே நெஞ்சமே நீ பதராதே நெஞ்சமே நீ கலங்காதே நெஞ்சமே நீ பதராதே வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வல்லமை விடுதலை நேரத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசியா 35:1. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து வேதம் இங்கே ஏசியா தீர்க்கதரிசிக்கு அங்கே சொல்லும்பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறார், வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து. இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது வனாந்திரமும் வறண்ட நிலமத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. வனாந்திரம் எப்படிப்பட்ட இடம்? கடுவழி எப்படிப்பட்டது? வறண்ட நிலம் எப்படிப்பட்டது? அதில் எப்படி கழிக்க முடியும்? எப்படி மகிழ்ச்சி வரும்? அது எப்படி புஷ்பத்தை போல செழிக்கும்? இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள், வறண்ட நிலமாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள், கடுவழியாக இருக்கிறது, அது புஷ்பத்தை போல செழிப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஆக செழிப்பே இல்லை, என் வாழ்க்கையே வனாந்திரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் இங்கே இயேசுயா தீர்க்கதரிசி சொல்லுகிற பொழுது சொல்கிறாரு, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழக்கூடிய வார்த்தையை உங்களுக்கு வைக்கிறேன். அல்லேலூயா. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, அது வறண்ட நிலமாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, அது கடுவழியாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இந்த புதிய வருஷத்தை ஆரம்பித்திருக்கிற நாம் இன்னுமே உடைய வாழ்க்கையில் வனாந்திரமாக இருக்கிறதையா? என் சூழ்நிலை கடுவழியாக இருக்கிறது, அது எப்படி, அது எப்படி செழிக்கும் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். வனாந்திரம் எப்படிப்பட்டது? ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். வனாந்திரம் என்பது என்ன? வனாந்திரம் என்பது ஆதியாகமம் 21:14 வாசிக்கின்ற பொழுது, ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேலே வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அதை அனுப்பிவிட்டான். அப்புறம் புறப்பட்டு போய் பெயர்சபா வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். அங்கே வனாந்திரம் என்பது என்ன? அலைந்து திரிகின்ற ஒரு அனுபவம். இங்கே ஆகாரை குறித்து வாசிக்கிறோம். ஒரு துருத்தி தண்ணீர் செலவழிந்த பின்பு அவருடைய வாழ்க்கை தண்ணீர் பார்க்கிற பொழுது அது பெயர்சபாவாக இருக்கிறது, ஒரு வனாந்திரமாக இருக்கிறது. அவள் ஒரு துருத்தி தண்ணீருக்காக அலைந்து அலைந்து திரிகிறதை பார்க்கிறோம். வனாந்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அலைந்து திரிவோம். எந்த பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு அலைந்தாலும் ஆசீர்வாதம் வருவதில்லை. இவள் பாருங்கள், பசி பட்டினி, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வனாந்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் வனாந்திரமாக இருக்கிறதா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வனாந்திரம் வறண்ட நிலம் மகிழ்ச்சியாய் மாறும். உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். இரண்டாவதாக,
வனாந்திரம் எப்படிப்பட்ட இடம்? 14 யாத்திராகமம் 14:3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிந்தார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போடப்பட்டிருந்தது. தேசத்தில் திகைத்து திரிகிற ஒரு அனுபவம், அடைக்கப்பட்ட அவர்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? திகைத்து திரிந்தார்கள், அடைத்து போடப்பட்ட அனுபவம், அடைத்து போடப்பட்டிருக்கிறது. எந்த சைடு பிஸ்னஸ் தொடங்கினாலும் அது லாக்காக இருக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை எந்த பிஸ்னஸ் தொடங்கினாலும் அதில் தோல்வி. வனாந்திரமுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது பிசாசு, வனாந்திரம் என்பது பிசாசு, அது வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அடைத்து போடப்பட்டிருக்கும். ஆசீர்வாதத்திற்கே வழி இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். வனாந்திரம் என்பது என்ன? அடைத்து போடப்பட்ட ஒரு அனுபவம். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக நாம் வாசிக்கிற பொழுது 14:11 வாசிக்கின்ற பொழுது, யாத்திராகமம் 14:11, அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேதக்குழி இல்லை என்று சொல்லியா எங்கள் இந்த வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்? இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். மோசே மூலமாய் நடத்தப்பட்ட வந்த தேவர்கள் இரவிலே அக்னி ஸ்தம்பம், பகலிலே மேகஸ்தம்பம், தேவன் அவர்களை செங்கடலை இரண்டாய் பிளந்தார், 10 வாதைகளினாலே மீட்டு கொண்டு வந்தார். ஆனால் இப்பொழுது வனாந்திரத்திலே அவர்கள் 40 தவித்து கொண்டிருக்கிறார்கள். மோசே நோக்கி சொல்லுகிறார்கள், இங்கே வனாந்திரத்தில் எங்களுக்கு பிரேதக்குழி சாவு நிறைந்ததாக இருக்கிறது. இந்த எகிப்தில் பிரேதக்குழி இல்லை என்றா இந்த வனாந்திரத்தில் எங்களை சாகும்படி கொண்டு வந்தீர்? இந்த வனாந்திரத்தில் சாகும்படி கொண்டு வந்தீர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வனாந்திர வாழ்வு வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை சாக தீர்மானிக்கம் பண்ணும், உங்களுடைய வாழ்க்கை சாவை விரும்பும், அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில வனாந்திரம் வருகிறதா? தேவனை நோக்கி பாருங்கள். வனாந்திரம் என்பது என்ன? சாவு நிறைந்த இடம், அங்கே பிசாசுகள் இருக்கிற இடமா இருக்கிறது. மத்தேயு 4:1, லூக்கா 8:29 வாசிக்கின்ற போது, அங்கே பிசாசு நிறைந்த இடமா இருக்கிறது. அந்த லூக்கா 8:29 வாசித்து பாருங்கள். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டார். அந்த அசுத்தாவியோ வென்றால் அவனை பிடித்து அவனை சங்கிலியினாலே கட்டப்பட்டிருந்தாலும், காவல் பட்டப்பட்டிருந்தாலும், சங்கிலிகளை முறித்து கட்டுகளை உடைத்து பிசாசுகளினாலே வனாந்திரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். பார்த்தீங்களா, வனாந்திரம் என்பது என்ன? பிசாசுகள். அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கின்ற பொழுது என்ன சொல்வோம்? இந்த பிசாசை கட்டி வனாந்திரத்துக்கு துரத்துகிறேன், இந்த பிசாசை வனாந்திரத்துக்கு துரத்துகிறேன் என்று சொல்லுகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இங்கே இடம் என்ன சொல்லுது? பிசாசு இருக்கிற இடம் இந்த வனாந்திரம், அதிலே ஜெயம் வருமா என்று சொன்னால் சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்வீர்கள். அது மாத்திரம் அல்ல, சங்கீதம் 75:6 வாசித்து பாருங்கள். வனாந்திரம் என்பது என்ன? கிழக்கு கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், எனக்கு ஜெயம் வரும், இந்த பகுதியிலேருந்து வரும், என்னுடைய சொந்தக்கார இடத்திலிருந்து வரும், என்னுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து வரும், என்னுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து வரும், எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும், நான் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலே ஜெயம் கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திரம் வரும்பொழுது ஜெயம் இருக்காது. வனாந்திரம் என்பது என்ன? அலைந்து திரிகிற அனுபவம். சங்கீதம் 107 வாசிக்கும் பொழுது, வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வனாந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில வருதா? அலைந்து திரிகின்ற அனுபவம். வனாந்திரம் என்பது என்ன? அடைத்து போடப்பட்டிருக்கிற அனுபவம். வனாந்திரம் என்பது என்ன? அதிலே சாவு நிறைந்த இடம். வனாந்திரம் என்பது என்ன? வனாந்திரத்திலே ஜெயம் கிடைக்காது. வனாந்திரம் என்பது என்ன? பிசாசு இருக்கிற இடம். இந்த வனாந்திரத்தை நாம் ஜெயம் கொள்ள வேண்டும், இந்த வனாந்திரத்தை மேற்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய கிருபையினால மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்,
வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவலி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வனாந்திரம் வருதா? இதில் எனக்கு ஜெயம் எடுக்க முடியவில்லை என்று சொல்லுகிறீர்கள். இந்த வனாந்திரத்திலிருந்து விடுதலை பெறவில்லை என்று சொல்லுகிறீர்கள். கர்த்தர் இந்த வனாந்திரத்தில் நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திரம் வருது என்று சொன்னால் அடங்கி இருப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காய் அடங்கி இருப்பதில்லை. நம்முடைய கொடுக்கப்பட்ட குடும்பத்திலே அடங்கி இருப்பதில்லை. இங்கே ஆதியாகமம் 16:7 வாசிக்கின்ற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி வடாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீரூச்சண்டையில கண்டு சராயின் அடிமை பண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் என்ற திரும்பி போய் அவள் கை கீழ் அடங்கியிரு. நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரம் ஏன் வருகிறது? நாம் அடங்கி இருப்பதில்லை. அந்த அடங்கி இருப்பது தான் நமக்கு பிடிக்காது. ஒருவேளை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த குடும்பம், இங்கே சாராய் தான் இந்த ஆகாரை பார்த்து பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார் ஆபிரகாமுக்கு, ஆனால் அவருடைய கடத்துல அடங்கி இருப்பதில்லை. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவருக்கு அடங்கி இருக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கப்பட்ட உங்கள் குடும்பத்திற்கு அடங்கி இருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலைக்கு நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும். இவருடைய வாழ்க்கையில் ஆகாருக்கு வாழ்க்கையில் ஏன் வனாந்திரம் வருது? அவள் தன் குடும்பத்திற்கு அடங்கவில்லை. அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், நீ போய் உன் சாரான இடத்துல அடங்கியிரு. வேத வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:7, தேவனுக்கு கீழ்ப்படி, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது அப்படி குடும்பத்திற்கு அடங்கி இருக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். யாக்கோபு 3:8 வாசித்து பாருங்கள், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, நாவை அடக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாவை அடக்கணும். அது மாத்திரம் இல்லை, 1 Peter 5:6 வாசித்து பாருங்க, தேவனுடைய பலத்த கையிலே அடங்கி இருக்க வேண்டும். தேவன் ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கைகளிலே நாம் அடங்கி இருக்கிறவர்களாயிருக்க வேண்டும். எபிரேயர் 13:17 வாசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரம் வரக்கூடாது என்று சொன்னால் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதமானபடினாலே அவருக்கு நீங்கள் பயந்து அவர் கைக்குள்ளாக அடங்கி இருங்கள். ஹாலேலூயா. அவருடைய கைக்குள்ளாக நாம் அடங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நடத்துகிறவர்கள் போதகர்கள் அவர்கள் துக்கத்தோடே அல்ல, சமாதானத்தோட உங்களை நடத்தும்படியாக அவருக்கு அடங்கியிருங்கள். இந்த வனாந்திரம் ஏன் நம்ம வாழ்க்கையில வருது? அடங்கி இருப்பதில்லை. நம்ம கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் அடங்கி இருப்பதில்லை. விசுவாச வாழ்க்கையில் அடங்கி இருப்பதில்லை. பாவத்தை மேற்கொள்வதற்கு நாம் அந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும். அதனால் அடக்கம் தேவை, விசுவாச வாழ்க்கை தேவை, பரிசுத்த ஜீவியம் தேவை. அதனால தான் வனாந்திரம் நமக்கு வருது. அதனால தான் செழிப்பு வருது இல்லை. அதனால தான் கடுவலி வருது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பை மாறுவதில்லை. தேவனுக்கு அடங்கி இருப்பதில்லை, அடக்கம் தேவை. ரெண்டாவதாக ஏன் நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரம் வருகிறது? என்னாகமும் 32:15 வாசிக்கும் பொழுது, பின்வாங்கினால் இன்னும் தேவனை நீங்கள் புறம் பேசினால், இன்னும் தேவனை நீங்கள் முறமுறுத்தால், தேவன் உங்களை இன்னும் வனாந்திரத்துல இருக்க பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முறுமுறுப்பு, இன்னும் தேவனை விட்டு தூர போக வேண்டும், இன்னும் பின்மாற்றம் அடைய வேண்டும், தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள். சில சமயங்களிலே தேவனை விட்டு பின்வாங்கினால் இன்னும் தேவன் உங்களை வனாந்திரத்துல இருக்க பண்ணுவார். ஆண்டவரிடத்துல கேட்போம், ஏன் ஆண்டவரே எனக்கு வனாந்திரம் வருது, ஏன் ஆண்டவரே எனக்கு செழிப்பு வரல, இனி நான் உங்களை ஜபிக்க மாட்டேன், இனி வேதத்தை வாசிக்க மாட்டேன், இனி ஆலயத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் என்ன அடிக்கடி இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் என்ன பண்றீங்க? வனாந்திரத்துல தவித்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் வனாந்திரத்துல ஏன் உங்களை தங்க பண்ணுகிறார்? இன்னும் பிரச்சனையில ஏன் உங்களை தங்க பண்ணுகிறார்? தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை.
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போதகர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறதில்லை. உங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தில் கணவனுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறதில்லை. உங்கள் குடும்ப கொடுக்கப்பட்டிருக்கிற மாமியார் மாமியாருக்கு நீங்கள் கீழ்ப்படிவதில்லை. ஆகாருடைய வாழ்க்கையில் ஏன் வனாந்திரம் வந்தது? கீழ்ப்படியாம அடங்காத சூழ்நிலை வந்த பொழுது இன்னைக்கு நீங்கள் அடங்கிருங்கள். தேவனுடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கிருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள். ரெண்டாவதாக, அவரை விட்டு பின்வாங்கி போக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. மூன்றாவதாக, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திரம் வருது? அங்கே கர்த்தரை துக்கப்படுத்தினால் வனாந்திரம் வருது. சங்கீதம் 98:40. எத்தனையோ தரமும் வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி அவரை விசனப்படுத்தினார்கள். எத்தனை தரம் தேவன் எத்தனை முறம் மன்னித்தார், எத்தனை தரம் தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். ஆனால் நாம் எத்தனையோ தரம் வனாந்திரத்தில் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை கோபமூட்டுறோம். விக்கிரகங்களினாலே கோபமூட்டுறோம். முறுமுறுப்பினாலே கோபமூட்டுறோம். பாவம் மறுபடியும் மறுபடியும் செஞ்சு கோபமூட்டுறோம். தேவனை கோபப்படுத்தினார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆகினால்தான் வனாந்திராவுடைய வாழ்க்கையில் வருது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏன் வனாந்திரம் வருது? தேவனை கோபப்படுத்துறீங்க, ஆலயத்துக்கு போகாமல் கோபப்படுத்துறீங்க, விக்கிரக ஆராதனை செய்து கோபப்படுத்துறீங்க, பாவங்களை மீண்டும் மீண்டும் செய்து கோபப்படுத்துகிறீர்கள். இங்கே வாசிக்கிறோம், வனாந்திரத்தில் அவர்கள் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணாங்களாம்? கோபம் ஊட்டினார்கள். எபேசியர் 4:29 வாசித்து பாருங்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினா நம்ம என்ன பண்ணுவோம்? கோபப்படுத்துகிறோம். கர்த்தரை கோபப்படுத்தக்கூடாது. கர்த்தரை கோபப்படுத்தக்கூடாது. அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏன் வனாந்திரம் வருதுன்னா, கர்த்தரை மறுபடியும் மறுபடியும் என்ன பண்றீங்க? கோபம் மூட்டுறீங்க. கோபம் மூட்டாமல் இருங்க. கர்த்தரை அதனால்தான் உங்களுடைய வாழ்க்கையில வனாந்திரம். ஆண்டவரை துதிக்கிறது இல்லை. அது மாத்திரம் இல்லை, இந்த வனாந்திரம் மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதலாவது சொன்னேன், வனாந்திரம் என்பது என்ன? அலைந்து திரிகிற அனுபவம், அடைத்து போடப்பட்ட அனுபவம், சாவு நிறைந்த இடம், ஜெயம் வராது, பிசாசு இருக்கிற இடம். இந்த வனாந்திரம் வந்தாலே செழிப்பு இல்லை. இந்த வனாந்திரம் ஏன் நமக்குள்ள வருதுன்னா, ஆண்டவருக்கு அடங்கி இருப்பதில்லை, நம்ம கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்கு அடங்குறதில்லை, நாவில அடக்கம் இல்லை, ஆண்டவருடைய பலத்த கையில அடங்கி இருப்பதில்லை. ஆகினால வனாந்திரம் வருது. ஏன் வனாந்திரம் வருது? பின்வாங்கி போனா ஆண்டவர் விட்டு தூரம் போயிடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா வனாந்திரம் வருது. ஏன் வனாந்திரம் வருது? கர்த்தரை துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினா இந்த வனாந்திரம் நம்முடைய வாழ்க்கையில வரும். அப்போ நீங்க வனாந்திரத்துல இருந்து மாற வேண்டும் என்று சொன்னா நான் முடிவுக்கு வருவோம். ஏசியா 35:3 சொல்லுது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வனாந்திரம் மாறணுமா? தளர்ந்து போயிருக்கா? கர்த்தரை நோக்கி துதிக்கிற உங்களுடைய ஜபம் இல்லையா? கர்த்தரை நோக்கி ஆராதிக்கிற ஒரு ஜபம் இல்லையா? உங்ககிட்ட தளர்ந்து போயிருக்குதையா? கைகள் தளர்ந்து போயிருக்கிறது, ஆசீர்வாதம் இல்லாம தளர்ந்து போயிருக்கிறது, ஜபம் இல்லாம தளர்ந்து போயிருக்கிறதா? இன்னைக்கு தளர்ந்து போகிற கையை நல்லா திடப்படுத்துங்க. ஆண்டவருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்த போது, மனைவி பிள்ளைகள் இழந்த போது, சொத்து சுகத்தை இழந்த போது, எதிரி வந்து எல்லாவற்றையும் அவனை சிறைபிடித்து போன பொழுது அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்றைக்கு வனாந்திரமான வாழ்க்கை உங்களிடத்துல மாற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்குள்ள திடப்படுத்துகிறவர்களாயிருங்கள். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் ஜெயத்தை எடுக்கிறவர்களாயிருங்கள். கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வைக்கிறவர்கள் இருங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வனாந்திரம் மாறும். தளர்ந்து போயிருக்கிற கரங்களை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஒருவேளை உங்களுடைய முழங்கால்கள் தள்ளாடி போயிருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு தள்ளாடுகிற முழங்கால்களை நீங்க பலப்படுத்துங்க. இன்னும் ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் செல்வதற்கு ஆயத்தமாக இருங்க. தள்ளாடுகிற
உங்களுடைய முழங்கால்களை பலப்படுத்தி கொள்ளுங்க. கத்தர் அற்புதம் செய்வார். இன்னைக்கு உங்களுடைய வனாந்திர செழிப்பு இல்லாமல் இருக்கிறதா? ஏசியா 35:1 சொன்னது பிரகாரம் வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவலை கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை இந்த புதிய வருஷத்தில் வந்திருக்கிற நீங்கள் புஷ்பத்தை போல உங்கள் வாழ்க்கை செழிக்கும். புஷ்பத்தை போல உங்களுடைய காரியங்கள் செழிக்க வேண்டுமா? வனாந்திரம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவுடைய பலத்தை கையில் அடங்கிருங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களில் ஜெயமெடுத்து வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டிடுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை இறங்கற்றும் ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுதே இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவலி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இதனால யாருடைய வாழ்க்கையெல்லாம் வனாந்திரமா இருக்கிறதோ, ஐயோ செழிக்கவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, என் வாழ்க்கை வனாந்திரமா இருக்கிறது என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, அல்லது பிசாசின் பிடியில இருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் இயங்கி தவிக்கிறார்களோ, கர்த்தர் கண்ணோக்கமாயிரும் ஆண்டவரே. கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஜெயம் உண்டாவதாக. வனாந்திர வாழ்க்கை மாறும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். வனாந்திரம் இப்பொழுது செழிக்கும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுது கடுவலி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். பொருள் வாழ்க்கையில மாறட்டும். இப்போது சரீரத்தில் பலவீனத்தோடு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கர்த்தருடைய விடுதலை நேரம் இப்பொழுது. அற்புதத்தின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் அக்கினி இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியா ஜெபிக்கிறப்பா. விடுதலை கொடுக்கிற தேவனுடைய வல்லமப்பா, விடுதலை கொடுக்கிற பரிசுத்தாவியானவர், விடுதலை கொடுக்கிற கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவர் மீதும் கடந்து வரட்டும்ப்பா. இப்போது ஒவ்வொருவர் மீதும் கடந்து வருவதாக, ஒவ்வொரு சரீரத்தின் மீது கடந்து வருவதாக, ஒவ்வொரு குடும்பத்தின் மீது கடந்து வருவதாக, ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கடந்து வருவதாக. கண்ணீரெல்லாம் துடைங்க ஆண்டவரே. வனாந்திரம் செழிக்கன்னு சொன்னீங்களே, இந்த புதிய வருஷத்துல வனாந்திரம் செழிக்கட்டும் அப்பா. இப்போது யாரெல்லாம் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் கண்ணீரோடு ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே வனாந்திரம் இயேசுவின் நாமத்தினாலே செழிப்பாய் மாறட்டும். கர்த்தர் அப்படியாய் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை வனாந்திரம் மாறி செழிப்பை உண்டு பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, இந்நாளிலே கர்த்தர் உண்மையாகவே உங்களை தொட்டிருக்கிறார், சுகப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. கொடுக்கப்பட்ட நம்பர்களில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரிவிங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 7:30 இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் காட்.